சென்னையில் பெட்ரோல் விலையில் 32 காசுகள் குறைக்கப்பட்டுள்ளது. அதே போல டீசல் விலையும் குறைக்கப்பட்டுள்ளது. தினமும் பெட்ரோல் டீசல் விலை ஏற்றம் கண்டுவந்த நிலையில் இன்றைய பெட்ரோல் டீசல் விலை குறித்து எண்ணெய் நிறுவனங்கள் அறிவிப்பு வெளியிட்டுள்ளன. சென்னையை பொறுத்தவரையில் நேற்றைய விலையிலிருந்து 32 காசுகள் குறைக்கப்பட்டு 84.64 காசுகளாக விற்பனை செய்யப்படுகிறது. டீசல் நேற்றைய விலையிலிருந்து 29 காசுகள் குறைக்கப்பட்டு இன்று லிட்டருக்கு 79.22 காசுகளாக விற்பனை செய்யப்படுகிறது. இதற்கு முன்பு பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க என்ன செய்ய வேண்டும் என்று மோடி கூறியிருந்தார். இயற்கை எரிவாயு எடுப்பதில் தொழில்நுட்ப உதவி தேவைப்படுகிறது என்றும், தனியார் நிறுவனங்கள் போதிய அளவுக்கு இந்தியா வருவதில்லை என்றும் அவர் தெரிவித்திருந்தார். பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு ஆகியவற்றின் விலை தொடர்ந்து அதிகரித்து வருவது குறித்து அரசு கவலைப்படுவதாக மோடி தெரிவித்திருந்தார். புதிதாக எண்ணெய் எரிவாயு கண்டுபிடிப்பதும் அவற்றை தோண்டி எடுப்பதற்கு புதிய வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்தியாவுக்கு வராதது ஏன் என்றும் சரமாரியாக கேள்வி எழுப்பியிருந்தார். இந்த நிலையில் கடந்த 18 முதல் இன்று வரை தொடர்ந்து 5 நாளாக பெட்ரோல் டீசல் விலை குறைந்து வருகிறது. தெலுங்கானா, மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், சட்டீஸ்கர் மற்றும் மிசோரம் மாநில தேர்தல்கள் நடைபெற நாட்கள் நெருங்கிவிட்ட நிலையில் பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு அமலுக்கு வந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தேர்தல் நடைபெறும் வரை பெட்ரோல் டீசல் விலை குறைய வாய்ப்புள்ளது என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள்.